எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் மிகப்பெரியவன், சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சிக்காரன். இன்றைக்கு அப்படி ஒரு சூழ்ச்சி நிறைந்த தீர்ப்பு கர்நாடக உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கிறது. இஸ்லாமிய பிள்ளைகள் ஹிஜாப் அணிந்து கொண்டு பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி நிலையங்களுக்கு வரக்கூடாது, அது இஸ்லாமியர்களினுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒரு அடிப்படை பயிற்சியாக இல்லைங்கிற மாதிரியான செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களினுடைய அடிப்படை கொள்கை இது இல்லை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? எந்த இஸ்லாமிய அமைப்பு இதை ஆம் இது எங்களுடைய அடிப்படை கொள்கை கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கு? எந்த ஆண்டு அறிவிச்சிச்சு அப்படிங்கிறத நீதிமன்றங்கள், இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், நீதிபதிகள் இதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக வந்து நிற்கிறார்கள். உயிரினும் மேலாக கருதக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சட்டமாக்கிய போது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் 1400 ஆண்டுகளாக இந்த ஹிஜாப் அப்படிங்கிறத வைராக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டு வாசப்படியை தாண்டினா பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக ஹிஜாபோடு இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமியர்களுக்கான சட்டத்திட்டங்கள். இந்த நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு என்பது உண்மை என்றால், நிச்சயமாக பள்ளிக்கூடங்களில் எல்லாருடைய நம்பிக்கைகளுக்கும் இடம் கொடுத்திருப்பதைப் போல இஸ்லாமியர்களினுடைய நம்பிக்கைக்கும் இடம் கொடுத்திருக்கணும். ஆனால் எல்லோரின் நம்பிக்கைக்கும் இடம் இருக்கிறது, இஸ்லாமியர்களின் நம்பிக்கைக்கு மட்டும் இங்கு இடமில்லை என்று சட்டமே சொல்லும் என்றால், அந்த சட்டம் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறி இருக்கிறது. நீதிமன்றங்கள் தண்டனைக்குரிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல விடயங்கள், அதுல இதுவும் ஒரு விடயமாக வந்து நிற்குது. பெண் பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையில ஏழை கூலி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் செத்து விடும் போது, கொலை செய்யப்படும் போது, அந்த ஏழை வீட்டிலிருந்தே ரொம்ப கடுமையாக பேசி 1.5 லட்சம் ரூபாய் அவங்கள்டிருந்தே லஞ்ச பணமாக பெற்ற அரசு வழக்கறிஞர்கள் வாழுகின்ற நிலத்தில் என்ன மாதிரியான நியாய தீர்ப்பை அவர்கள் நீதிபதிகளாக வரும்போது கொடுப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. விவசாயிகள் மிக தெளிவாக, பஞ்சாப் விவசாயிகள் நீதிமன்றத்துக்கு போவது பிரயோஜனம் கிடையாது, உயிரை கொடுத்தாவது நம் உரிமையை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு பல பேர் பணியில கிடந்து ரோட்ல படுத்து கிடந்து எவ்வளவு ஒற்றுமையாக இருந்து பெரிய ராணுவ கட்டமைப்பினுடைய சூழ்ச்சிகளை கடந்து வந்து இன்றைக்கு உரிமைகளை நிலைநாட்டிருக்கிறார்கள், உயிரை கொடுத்து உணர்வை காப்பாற்றியிருக்கிறார்கள். அது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, இனி யாரெல்லாம் எங்கெல்லாம் சட்டத்தின் வாயிலாக, நீதிமன்றத்தின் வாயிலாக ஒடுக்கிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருமே இந்த ஃபார்முலாவை கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒடுக்க ஒடுக்க அழுத்த 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 அழுத்து அது எவ்வளவு வேகமாக திரும்பி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியாக கண்ணு முன்னாடி நிற்குது. நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு வலி எத்தனையோ காலமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீதிமன்றங்கள் பாசிச மன்றங்களாக மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான மறுபடியுமான ஒரு அத்தாட்சியை இன்றைக்கு நீதிமன்றங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு செயல். யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் நீதிமன்றமும் காவல்துறையும் மக்களுக்கான துறையாக இருக்கணும், தனி சுதந்திர கட்டமைப்போடு இருக்கணும். ஆனால் இந்தியா சாபக்கேடு நிறைந்த நாடாக மாறிப்போனது, குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அப்படிங்கிறத மறுபடியும் இந்த தீர்ப்பின் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களினுடைய அடிப்படை கொள்கை எது அப்படிங்கிறத கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து நிச்சயம் விளக்குவார்கள்.